ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அரோமா ஃப்ரம் ஏஞ்சல்ஸ் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களை கூட்டிகிட்டு போகிற இடம் எதுனா பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு அழகான ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜ்க்கு தான். இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா முருங்கம்பாக்கம்ன்ற இடத்துல இருக்குது. இதுதான் மெயின் பில்டிங்கு, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜ். இதுக்கு பக்கத்தில் ஒட்டியே டாமிட்டரி பிளாக்குன்னு இருக்குது. அதில் வந்து அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸோட சிலைகளை வச்சுருக்காங்க. அது ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த மெயின் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜ் பில்டிங்கிலேருந்து உள் பக்கமாக போய் அப்படியே பின்னாடி போனோன்னா அங்கே வந்து சிலைங்களை செய்கிற இடம் ஒன்று இருக்குது. அது பேர் ஸ்கல்ப்சர் ஸ்டுடியோ. அதுக்கும் பின்னாடி போட்டிங் ஏரியா இருக்குது. அது பேர் வில்ஸ் போட் ஹவுஸ். இதுக்கு எந்த என்ட்ரி ஃபீயும் கிடையாது. முதல்ல நம்ம ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜோட மெயின் பில்டிங்கை பார்த்துடலாம். இங்கே நிறைய விதமான கைவினை பொருட்கள் செய்கிறாங்க. அவங்க செய்கிறத நம்ம லைவாக பார்க்கலாம். அதே மாதிரி பொருட்களை வந்து விற்கிறதுக்கும் வச்சுருக்காங்க, நம்ம அதை வாங்கிக்கலாம். இந்த கடையில் பேப்பர்னால ஆன லைட்ஸ் வச்சுருக்காங்க. பல விதமான கலர்லேயும் ஷேப்லேயும் செஞ்ச லைட்ஸ் இருக்குது. வாலில் மாட்டுற மாதிரி, ஹேங் பண்ணுற மாதிரி, டேபிளில் வைக்கிற மாதிரி இருந்தது. இந்த கடையில் நிறைய லெதர் பேக்ஸ் வச்சுருக்காங்க. அது கூடவே நிறைய லெதர்லான செருப்புங்க, ஷூங்க, இதெல்லாமே சேல்ஸ்க்கும் இருக்குது. அவங்க பின்னாடி உட்காந்து அதை லைவாக செய்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த கடையில் தேங்காய் ஓட்டில் செஞ்ச கைவினைப் பொருட்கள் வச்சுருக்காங்க. தேங்காய் ஓட்டை அழகாக காவ் பண்ணி வச்சுருக்காங்க. சின்ன போல் மாதிரி பண்ணியிருக்காங்க. நிறைய விதமான லைட்ஸ் பண்ணியிருக்காங்க. டேபிள் லாம்ப், ஹேங்கிங் லாம்ப், வளையல் செஞ்சுருக்காங்க. எக்கச்சக்கமான டிசைனில் கம்பலுங்க செஞ்சு வச்சுருக்காங்க. செயின், மணி, மாலை, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், தலையில் குத்துற கிளிப்புங்க, ஸ்டட்ஸ், ரைட்டிங் பென், அழகான மோதிரங்கள் இருக்குது, கையில் போடுற பிரேஸ்லெட் இருக்குது, சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற கரண்டிங்க, ஷோகேஸில் வைக்கக்கூடிய அலங்கார பொருட்கள், ஹேங்கிங் லைட்ஸ், எவ்வளோ ஒரு ஆர்டிஸ்டிக்காக அதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அவங்க இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் செய்கிறத நம்ம கண் கூட பார்க்கலாம். இந்த தேங்காய் ஓட்டையை யூஸ் பண்ணி நிறைய பேக்குங்க செஞ்சுருக்காங்க. இந்த பேக்லேயும் தேங்காய் ஓட்டை சின்ன சின்ன பீஸாக வடிவமாக பண்ணி அழகாக அதில் சேர்த்துருக்காங்க. இந்த கடையில் ஹேண்ட்மேட் கேண்டில்ஸ் எல்லாம் இருந்தது. இதில் சென்டட் கேண்டில்ஸ் இருந்தது. அதுலேயும் நேச்சுரல் ஃப்ளவர்ஸ், பெட்டல்ஸ், லீவ்ஸ் எல்லாம் பதிச்ச மாதிரி கேண்டில்ஸும் இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த சீரீஸில் வர Part2 வீடியோவை அடுத்தது பார்க்க மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.